தமிழக மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. அழகுக்கு அழகு சேர்க்கிற காஸ்மெட்டிக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட காஸ்மெட்டிக் பத்தின 12 Tucker-ஆன தகவல்கள் உங்களுக்காக. அந்த காலகட்டத்துல ரோம்ல பாத்தீங்கன்னா, பெண்கள் தங்களோட கண்ணோட கருவிழி பெருசா தெரியணும் அப்படிங்கறதுக்காக வெல்லடோனா அப்படின்ற தாவரத்துல இருந்து மருந்த கண்ணுல பிழிஞ்சு விட்டுக்குவாங்களாம். இது ரொம்ப பாய்சனான விஷயம் அப்படிங்கறதுனால காலப்போக்கில் அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பெண்களோட கண்களே அழகுதான், அதுல கருவிழி என்ன பெருசா காட்டுறது? ஆஸ்டெக்ஸ், இவங்க வந்து மெக்சிகன் பழங்குடியினர். அங்க உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட உதடு சிவப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டை விட்டு கடிக்க வச்சுப்பாங்களாம். கடிக்க வைக்கிறது ஓகே, சிகப்பா இருக்கும், ஆனா வீங்குமே, எப்படி கிட்ட போறது? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி கிளியோபாட்ரா, நான் எங்க போனாலும் அவங்க வர்றது தெரியணும் எல்லாருக்கும் அப்படிங்கறதுல கான்சியஸா இருப்பாங்களாம். கப்பல்லே அவங்க டிராவல் பண்ணாலுமே அந்த கப்பலை பெர்ஃபியூமால குளிப்பாட்டுவாங்களாம். ஏன்னா அந்த ஸ்மெல்லு வரும்ல, உடனே வந்து கிளியோபாட்ரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுவோம்ல. அதுக்குதான் சராசரியா பெண்கள் தங்களோட வாழ்நாள்ல வருஷத்துக்கு $15,000 வந்து காஸ்மெட்டிக்கு செலவு பண்றாங்கன்னு ஆய்வுல சொல்றாங்க. $15,000 எவ்வளவு கூட்டினாலும் நம்ம சம்பளம் அவ்வளவு கூட வராது. எலிசபெத் கேடி ஸ்டாண்டன், இவங்க வந்து 1800களில் அமெரிக்கால பெண்களுக்கும் ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தோட ஹைலைட் என்னன்னா, அந்த புரட்சி வெளியில நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பங்கேற்ற பெண்கள் எல்லாரும் பிளட் ரெட்ல லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க. நம்ம ஆளுங்களும் பின்னாடியே போயிருப்பாங்களே. ஹேர் ஸ்ப்ரே, முடிய ப்ராப்பரா செட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஹேர் ஸ்ப்ரே தேவைப்படுது. 1960 தான் ஃபர்ஸ்ட் சேலுக்கு வந்திருக்கு. நமக்கெல்லாம் அந்த ஹேர் ஸ்ப்ரே தேவையில்லை, நேச்சுரல் பியூட்டி. முதலாம் குயின் எலிசபெத் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களோட முகம் நல்லா வெள்ள வெள்ளேர்னு இருக்கணும்ட்டு ஷேவ் பண்ணிப்பாங்களாம். ஷேவ் பண்ணால் தோல் உரியும்ல, அது ஒரு வகையான அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப கௌரவமான விஷயம் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குயின் எலிசபெத் இறக்கும் போது கூட லிப்ஸ்டிக்கோட தான் இறந்துருக்காங்க. உலகத்தோட முதல் டியோடரண்ட் சேலுக்கு வந்தது 1889. அது வந்ததுலேருந்து குளிக்கிற பழக்கத்தையே நம்ம ஆளுங்க விட்டானுங்க. 16ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல பெண்கள் தங்களோட கண்ணை அழகா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக மையாவும் மஸ்காராவாவும் தாரை யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேரு தன்னோட கண் இன்னும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ள அந்த தாரை போட்டு பார்வையே இழந்திருக்காங்க. தாரை ரோட்ல ஊத்தணும், கண்ணில் ஊத்துனா நொல்லையாதான் போகும். அந்த காலத்துல சில கண்ட்ரீஸ்ல பெண்கள் தங்களோட பேஸ் நல்லா சிகப்பா இருக்கணும் அப்படிங்கறதுனால அட்டைப்பூச்சியை விட்டு கடிக்க வச்சுக்குவாங்களாம். பாம்பை விட்டு கடிக்க வச்சிருக்கலாம், மொத்தமா தந்துருக்கும். காஸ்மெட்டிக் அப்படின்ற வார்த்தை கிரீக்ல இருந்து வந்திருந்தாலும் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை உருவாக்குனது எஜிப்ட் தான். அங்க இருந்த மக்கள் எந்தெந்த பொருட்களை வச்சு மேக்கப்பை சேஃபா கிரியேட் பண்ணலாம், அப்புறம் எப்படி பெர்ஃபியூம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பண்ணிருக்காங்க. எஜிப்ட்ல இதை தவிர வேற எந்த வழியும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்குங்க. வருஷத்துக்கு $170 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுது. மில்லியன் இல்லைங்க, பில்லியன். அதுல என் பங்கும் இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker with me, உங்கள் துரைராஜ்.